ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷீலானு. இன்று ஒரு நல்ல தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெயிட் லாஸ்க்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 days ஃபைவ் கேஜி நம்ம வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அந்த ரெமெடியை தான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நான் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளில் வந்து வெள்ளை கலரும் உண்டு, பிளாக் கலரும் உண்டு. நான் எடுத்திருக்கிறது பிளாக் கலர் கொள்ளு தான். அதுவும் வந்து கரெக்டாக 100 gram தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டும் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரௌன் கலரில் மைல்டாக வறுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிட்டு நம்ம இப்போ கொள்ளு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கருப்பு கொள்ளை போட்டுக்கோங்க. இப்போ கொள்ளை வந்து கரண்டி வச்சு கலரி விட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஜீரகத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ரெண்டையும் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடில் வர மாதிரி நீங்கள் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொள்ளும் ஜீரகமும் வறுத்து வச்சுட்டா அது ஆறினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வெள்ளை கொள்ளு இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். இது கருப்பு கொள்ளு. எனக்கு கருப்பு கொள்ளு தான் கடையில் கிடச்சிச்சு, அதனால நான் நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், வெண்ணியை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். வெண்ணி காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கரெக்டாக ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம நார்மலாக காஃபி எப்படி குடிப்போமோ, டீ எப்படி குடிப்போமோ அதே மாதிரி நம்ம குடித்தா போதும். இதுவும் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா ரொம்பவே ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பொடியில் வந்து 1 teaspoon தான் நான் போடுறேன். அதுக்கு மேலே போட வேண்டாம், ஏன்னா இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நார்மலாக நம்ம டீ குடிக்கிற மாதிரி நல்லா நம்ம இதை வந்து கலக்கி விட்டுடலாம். சப்போஸ் இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு குடிக்க பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து இது கூட லைட்டாக வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ண வேண்டாம். நாட்டு சக்கரைன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்க் ரெடி ஆகிட்டு நம்ம குடிச்சிடலாம். லைட்டாக சூடாக இருக்கு. கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கனால அந்த ஜீரகத்தோட அந்த ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நீங்கள் போடும்போது இதை விட கொஞ்சம் மைல்டாக போட்டால் போதும் ஜீரகம். ஆக்சுவலாக வெள்ளை கொள்ளு யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது, ஆனால் நான் வெள்ளை கொள்ளு எனக்கு கிடைக்கல, அதனால நான் கருப்பு கொள்ளு யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வெள்ளை கொள்ளு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு வெயிட் லாஸ் ஆனதுனால தான் நான் இதை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். 10 days 5 kg கட்டாயமாக குறைஞ்சிரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 52 kg தான் இருக்கேன், 52. எனக்கு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு 1 weekly ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகிட்டு, எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இல்லை, கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி போய் கொடூரமாக இருந்துச்சு. அப்புறம் நான் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க, அது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான கொள்ளும் வந்து ரொம்ப ஹெல்த்தி தான், அதே மாதிரி ஜீரகமும் நம்ம பாடிக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமெடியை வச்சு நம்ம வீட்டில் வெயிட் லாஸ் பண்ணணும்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.